மார்னிங் மக்களே, எனக்கு டேட் வந்து May 12. இன்னைக்கு நியூஸில் வந்த முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ் முடிச்சிடலாம். இன்னைக்கு இந்த ஹிந்து, இன்டர்நெட் எக்ஸ்பிரஸ், தினமணி எல்லாத்துலேயுமே ஃப்ரண்ட் பேஜில் காமனாக ஒரு நியூஸ் வந்துருக்கு. இங்கே போட்டிருக்குல கவர்னர் டெசிஷன். இது எந்த ஸ்டேட் இஷ்யூனா மகாராஷ்டிரா. இங்கே பாருங்கள் இன்டர்நெட் எக்ஸ்பிரஸ் இங்கே போட்டு இந்த கவர்னர் இங்கே போட்டிருக்க தாக்கரே, தென் இந்த இஷ்யூ இதெல்லாம் சேம் இஷ்யூ தான். அகைன் தினமணியில் இங்கே போட்டிருக்குல இந்த நியூஸ். ஆக்சுவலி இது ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணேன், ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அகைன் செகண்ட் டைம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது எந்த ஸ்டேட் இது மகாராஷ்டிராவில். ஸோ இந்த நியூஸில் புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆள் பேர் வந்து உத்தவ் தாக்கரே, உத்தவ் நான் வச்சுக்கேன். இன்னொரு ஆள் பேர் வந்து ஷிண்டே. ஓகேவா, இவங்க ரெண்டு பேரும் ஒரே கட்சி தான். என்ன கட்சி பேர்? சிவசேனா. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஓகேவா, இந்த கட்சி தான் மகாராஷ்டிராவில் ஆட்சி பண்ணுது. ஓகேவா, அப்போ மகாராஷ்டிராவோட சிஎம் யாருன்னா இவர் தான், உத்தவ் தான். ஓகேவா, ஸோ அந்த சிவசேனா கட்சியோட லீடரும் யாருன்னா உத்தவ் தான். ஸோ அந்த கட்சியில் இருக்கிற இன்னொரு முக்கியமான ஆள் வந்து ஷிண்டே. இந்த உத்தவ் சிஎம்மாக இருக்கார்ல, இவருக்கு வந்து இந்த ஷிண்டேவோட ஆக்டிவிட்டிஸ் பிடிக்கல, அதனால் கட்சியை விட்டு தூக்குறேன்னு யாரை சொல்கிறார்? ஷிண்டேவே சொல்கிறார். அப்போ ஷிண்டே என்ன பண்ணுவார்? வெளியே போகும்போது தனியாக போவார் போட்டார்ல. அவர் என்ன பண்ணுறாருன்னா பிஜேபியோட சப்போர்ட்டோட தன்னோட கட்சியில் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 14, 20, 30 எம்எல்ஏஸை உள்ளே வெளியே எடுத்துக்கிட்டு கட்சியை விட்டு வெளியே வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்த ஷிண்டே என்ன பண்ணுறாரு? கட்சியை விட்டு வெளியே வராரு. என்ன தைரியத்தில் வெளியே வராரு? வெளியே வந்தால் நமக்கு பிஜேபி ஒரு சப்போர்ட் இருக்குது, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இவரை கொஸ்டின் கேட்கலாம். நாங்கள் பாதி பேர் வெளியே வந்துட்டோம், சட்டமன்றத்தில் உங்களுக்கு வந்து அந்த பெரும்பான்மை இருக்குதா அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம்ல. அதனால தைரியமாக வெளியே வராரு. வெளியே வந்துட்டு இந்த ஷிண்டே அந்த மகாராஷ்டிராவோட கவர்னர்கிட்ட போகிறார். போயிட்டு இந்த உத்தவ் இருக்கார்ல சிஎம், அவருக்கு வந்து அவரோட கட்சி விட்டுருங்க, சட்டமன்றத்தில் அவருக்கு பெரும்பான்மையே கிடையாது, நாங்கள் வெளியே வந்துட்டோம், முடிஞ்சால் அவரை வந்து அந்த அவருக்கு பெரும்பான்மை இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண சொல்லுங்கள். அது இங்கிலீஷில் சொல்லுவாங்கன்னா ஃப்ளோர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேயா, நம்ம முதல்ல ஒரு சிஎம்மாக இருக்கணும்னா உங்கள் கட்சி என்ன பண்ணணும்? சட்டமன்றத்தில் 50% சீட் வாங்கியிருக்கணும்ல. எஸ், அது அவருக்கு இருக்கான்னு டெஸ்ட் பண்ண சொல்லுங்கன்னு யார் சொல்கிறா? ஷிண்டே பிஜேபியோட ஆதரவோட கவர்னர் போய் கேட்குறாரு. கவர்னர் என்ன பண்ணுறாரு? எதையும் விசாரிக்காமல் உதவ் கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சிஎம்மாக இருக்கிறதுலாம் ஓகே, உங்களோட பெரும்பான்மையை நீங்கள் வந்து நிரூபிங்க அப்படின்னு யார் சொல்கிறா? கவர்னர் உதவ் கிட்ட சொல்லிட்டார், உத்தவ் தாக்கரே கிட்ட சொல்லிட்டார். ஸோ இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பார்த்த ரெண்டு வார்த்தை. ஒன்று வந்து அந்த ஷிண்டே வந்து கட்சி விட்டு வெளியே வராருல, அந்த வெளியே வரத்துக்கு பேர் வந்து ஃபேக்ஷன் சொல்லுவாங்க, FACTION. ஒரு ஆள் வெளியே வரது விஷயம் கிடையாது, கூட நிறைய பேர் கூட்டு வராங்களே. ஸோ ஃபேக்ஷன் பிரிஞ்சுட்டு வர சொல்கிறது ஃபேக்ஷன். இது ஒன்று. ரெண்டாவது கவர்னர்கிட்ட போய் டெஸ்ட் வைக்க சொல்கிறாங்களே, அது என்ன டெஸ்ட்? இது ஃப்ளோர் டெஸ்ட். உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கா? இது ரெண்டாவது வார்த்தை. லாஜிக்காக யோசிங்களேன், ஒரு குறிப்பிட்ட பேர் வெளியே வந்துட்டாங்க தானே, அப்போ பெரும்பான்மை இருக்க வாய்ப்பு கிடையாதுன்னு. ஸோ உதவ் கடுப்பாகிட்டு நான் அதெல்லாம் நிரூபிக்க மாட்டேங்க, நான் தான் சிஎம்மாக இருந்தேன், பட் நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க? என்னை வந்து டெஸ்ட் பண்ண சொல்கிறீங்க, எனக்கு சிஎம் பதவியே பிடிக்கல, என்ன பண்ணுறேன்? ரிசைன் பண்ணுறேன் என் கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிடுறேன். இது மூணாவது. இப்போ யாருக்கு ஜாலியாக போயிடுச்சு? ஷிண்டேக்கு ஜாலியாக போயிடுச்சு. பரவாயில்ல, நீ சிஎம் ரிசைன் ஆகிட்டேன், இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்? அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் சட்டமன்றத்தில் நாங்கள் பெரும்பான்மை நிரூபிக்கிறோம் சொல்லிட்டு ஷிண்டேவும் அவர் வெளியே வந்த எம்எல்ஏஸும் பிஜேபி சப்போர்ட்டோட பெரும்பான்மையை வந்து ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணி இவர் என்ன ஆகிறாரு? கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாரு. ஓகேவா, இதில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாலாவது முக்கியமான பாயிண்ட்டு, இப்போ இவர் ரிசைன் பண்ணிட்டாரா? அப்போ சட்டமன்றத்தில் ஒரு லீடர் கிடையாதா? அப்போ இப்போ அடுத்து யார் வந்து இருக்காங்க? ஷிண்டே தானே. எந்த கட்சி பெரும்பான்மையாக இருக்குதோ அவங்க என்ன பண்ணணும்னா முதல்ல ஸ்பீக்கர் அப்பாயிண்ட் பண்ணணும். கரெக்டாக ஸ்பீக்கர் அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஸ்பீக்கர் தான் வந்து ஃப்ளோர் டெஸ்ட் வைப்பார். ஃப்ளோர் டெஸ்ட் வச்சுட்டு இவருக்கு மெஜாரிட்டி இருக்குன்றத சொல்லணும். என்ன சொல்கிறேன் புரிஞ்சா? அகைன் சொல்கிறேன், உதவ் இருக்காரா? உதவ் வந்து ரிசைன் பண்ணிட்டார். ஓகேவா, இப்போ யாருக்கு ஜாலி? ஷிண்டேக்கு ஜாலி. இவர் என்ன பண்ணலாம்? இவர் சிஎம் ஆகிடலாம். கரெக்டாக சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல சட்டமன்றத்தில் இவர் என்ன பண்ணணும்? தனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணணுமா? எஸ், ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு எப்பொழுதுமே ஒரு இஷ்யூ சொல்லிகிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டினியூட்டி இருக்காதுல. ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு, ஸ்டாப் பண்ணிவிட்டேன், ஸோ அகைன் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ சட்டமன்றத்தில் அதிகமான மெஜாரிட்டி யாருக்கு இருக்குன்னா சிவசேனாக்கு இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ஆல்ரெடி இருந்த ஸ்பீக்கரை தூக்கிட்டு அவர் கட்சி சார்பாக ஒரு ஸ்பீக்கரை போட்டுறாரு. ஓகேவா, அந்த ஸ்பீக்கர் வந்து பிஜேபி இல்லை வந்து ஒரு ஸ்பீக்கர், ஏன் தெரியல, நான் பிஜேபி சப்போர்ட்டில் தான் அவர் என்ன பண்ணுறாரு? ஆட்சியை பிடிக்கிறார். அடுத்து இப்போ இந்த சட்டமன்றத்தோட லீடர் யார்? தலைவர் யாருன்னா யார் சிஎம்மாக இருக்காங்களோ அவங்க தான் தலைவர். கரெக்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யார்? மோடி சார். கரெக்டாக, அதே ஒரு லோக்சபாவில் யார் லீடர்னா மோடி தான், அது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த எல்லா இஷ்யூவுமே எங்கே போகுது? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. உத்தவ் தாக்கரே ஒரு கவர்மெண்ட் வச்சுருந்தார், அவர் ரிசைன் பண்ணிட்டாரு, புதுசாக இந்த ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கு, இது சரியான கவர்மெண்ட்டாக இல்லையான்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் வந்து கொடுத்த நியூஸ் இது. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து 4 முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட், அந்த கட்சி இருக்குல்ல, இந்த உத்தவ் தாக்கரே, ரெண்டாவது ஷிண்டே, இந்த ரெண்டு பேருக்கும் நடந்தது வந்து அது வந்து உள்கட்சி பூசல், கட்சிக்குள்ளே நடக்கிற கான்ஃப்ளிக்ட். ஓகேவா, இந்த கான்ஃப்ளிக்டை வச்சுக்கிட்டு இந்த ஷிண்டே வந்து கவர்னர்கிட்ட போயிட்டு அவருக்கு வந்து பெரும்பான்மை இல்லை, நோட்டீஸ் பண்ண சொல்லுங்க சொன்னாருன்னா கவர்னர் அதை பண்ண சொல்கிறாருல்ல, உத்தவ் தாக்கரேவை நோட்டீஸ் பண்ண சொல்கிறாங்களே, அதுக்கு அது லாஜிக் கிடையாது. ஸோ கவர்னர் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்காரு. கட்சிக்குள்ளே பிடிக்காத ஒரு ஆள் வந்து கவர்னர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி பெரும்பான்மை இருக்கான்னு டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்களே, அந்த லாஜிக்கில் நீங்கள் சிஎம் கிட்ட போயிட்டு டெஸ்ட் பண்ண சொல்கிறீங்களே, அது தப்பு. அது ஒரு கவர்னர் வந்து உண்மையாகவே ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாருன்னா அதுக்கு கரெக்டான ரியல் லாஜிக்கல் ரீசனிங் இருக்கணும். அந்த ரீசன் எதுவும் குறிப்பிடவில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த பாட்டு புரிஞ்சுல கவர்னர் பண்ணது தப்பு. ஏன்னா அவர் வந்து சிஎம் கிட்ட சட்டமன்றத்தில் ஃப்ளோர் டெஸ்ட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்கிறாருல, அதுக்கான சரியான காரணங்கள் இல்லை, கான்ஸ்டியூஷன் காரணம் கிடையாது. ஒரு ஆள் சொல்கிறாரு அதை பண்ணிட்டாங்க, அது தப்பு. ரெண்டாவது இப்போ எந்த கவர்மெண்ட் இருக்குது? ஷிண்டே கவர்மெண்ட் தான் இருக்குது கரெக்டாக. இப்போ இந்த கவர்மெண்ட் கரெக்டாக தப்பான்னு கேட்டால் இந்த கவர்மெண்ட் கரெக்டு. இந்த கவர்மெண்ட்டை வந்து ரன் பண்ணலாம். காரணம் என்னென்னா உத்தவ் தாக்கரே என்ன பண்ணிட்டாருன்னா ரிசைன் பண்ணிட்டாங்கனாலே கவர்மெண்ட் வேகன்சியாக இருக்குது. அப்போது கவர்னர் என்ன பண்ணி ஆகணும், இன்னொரு கவர்மெண்ட்டை போட்டு தான் ஆகணும். ஸோ ஷிண்டேயோட கவர்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்த கவர்மெண்ட் தான். ஸோ அதை ஒன்றும் பண்ண முடியாது. பட் மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த சிவசேனா கட்சி இருக்குல்ல, எஸ், இந்த ஷிண்டே வந்து கட்சியை விட்டு சில பேர் கூட்டிகிட்டு வெளியே வராருல்ல, ஃபேக்ஷன் பண்ணார்ல, அது சரியா? அது வந்து சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து டிஃபெக்ஷன், அதாவது கட்சி தாவறதுக்கு பேர். நீங்கள் ஒரு எம்எல்ஏவா இல்லைன்னா கட்சியை விட்டு வெளியே வந்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கட்சியில், சிவசேனா கட்சியில் நின்று மக்கள்கிட்டேருந்து ஆதரவு பெற்று எம்எல்ஏ ஆகிட்டீங்க. எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏஸை கூட்டுக்கிட்டு வெளியே போகிறீங்கன்னா இது வந்து கட்சி தாவறது, டிஃபெக்ஷன். இது வந்து இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் படி தப்பு. அப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் என்ன இருக்குன்னா ஒரு லா இருக்குது, Anti-Defection லான்னு ஒரு லா இருக்குது. அதாவது யாரெல்லாம் எம்எல்ஏவோ எம்பி ஆனதுக்கப்புறம் அந்த கட்சியை விட்டு வெளியே வராங்களோ அவங்கள வந்து தண்டிக்கலாம். ஸோ அந்த லா வந்து Anti-Defection லா. அப்போ இந்த லா படி ஷிண்டே மேலே Anti-Defection லா போட்டு அவர் பண்ணது சரியாக தப்பான்றதை முடிவெடுக்கலாம். யார் எடுக்க முடியும்னா ஸ்பீக்கர் தான் எடுக்க முடியும். ஓகே, யார் எடுக்க முடியாது? சுப்ரீம் கோர்ட் எடுக்க முடியாது. ஸோ ஸ்பீக்கரும் எலெக்ஷன் கமிஷனும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஷிண்டே பண்ணது வந்து கட்சியை விட்டு விழுந்திருக்காரு. அப்போ Anti-Defection லா படி அவர் மேலே என்ன பண்ணலாம், கேஸ் போடலாமா, இல்லை வந்து அவர் தூக்கிடலாமா, ரிமூவ் பண்ணிடலாமா, இல்லை எல்லாமே ஸ்பீக்கரும் எலெக்ஷன் கமிஷனும் சேர்ந்து முடிவு பண்ணுங்க. கடைசியாக தான் சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்ணும் அப்படின்றது தான் லாஸ்ட் பாயிண்ட். மூணு பாயிண்ட் முடிச்சா. நாலாவது முக்கியமான பாயிண்ட்டு, ஸ்பீக்கரே மாற்றிட்டாங்க தானே. இப்போ ஸ்பீக்கர் யார் இருக்கா? பிஜேபி ஸ்பீக்கர் இருக்காங்க கரெக்டா. இந்த ஸ்பீக்கரே அப்பாயிண்ட் பண்ணது இந்த கட்சி தான், ரெண்டாவதாக வந்த அந்த ஷிண்டே பாயிண்ட். அப்போ இந்த ஸ்பீக்கரோட அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல, இது சரியான்னு கேட்டால் இது சரிதான். அதை நம்ம வந்து இந்த கட்சியை விட்டு பிரிஞ்சு வந்த ஒரு குரூப் வந்து ஸ்பீக்கரை ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அந்த ஸ்பீக்கர் வந்து கரெக்டு தான். அவரை ஒரே அடியாக ரிஜெக்ட் பண்ண முடியாது. மேபி இந்த மாதிரி பண்ணலாமா வேணாமான்ற அந்த கான்ஸ்டியூஷனல் கொஸ்டினை வந்து ஃபியூச்சரில் அடுத்த பெஞ்சுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், போஸ்ட்போன் பண்ணிடுறோம். பட் இப்போதைக்கு அவர் வந்து இருக்கலாம். ஸோ இப்போது கடைசியாக கன்க்ளூஷன் என்னென்னா இந்த ஸ்பீக்கர் தான் முடிவு பண்ணணும். ஷிண்டே பண்ணது வந்து கட்சி தேவலா, அவரை வந்து ரிமூவ் பண்ணிடலாமா, எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது கவர்னர் யார்கிட்ட இருக்குது, ஸ்பீக்கர்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, படிக்க வேண்டியது ஃப்யூச்சரில் ஃபஸ்ட் பாயிண்ட், கவர்னருக்கு வந்து எப்போது ஃப்ளோர் டெஸ்ட் பண்ண சொல்லி வற்புறுத்த முடியும், அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன. ரெண்டாவது ஸ்பீக்கரை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறது. அடுத்து ஸ்பீக்கருக்கும் Anti-Defection லாவில் அவருக்கு என்ன பவர். ஓகேவா. மூணாவது ஒரு கட்சியில் பிரச்சனை இருக்குன்னா அந்த கட்சியை விட்டு வெளியே வரலாம்ல, எஸ், அந்த வெளியே வர்றதுக்கான ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 3-4 பேர் வெளியே வரீங்கன்னா அது கண்டிப்பாக என்ன பண்ணலாம், Anti-Defection லா படி தப்பு. ஓகே, கான்ஸ்டியூஷனில் குறிப்பிட்ட பாதிக்கு பாதி பேர் வெளியே வராங்கன்னா அது கரெக்ட்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து அது கட்சி விட்டு வெளியே வர கிடையாது, கட்சி ரெண்டா உடையுது. ஸோ அப்போ Anti-Defection லா வந்து கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, இதையும் படிக்கணும். இது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டேன், விஷன் 365 Anti-Defection லான்னு ஒரு டாபிக் இருக்கும், அதில் வந்து இது ஃபுல்லாகவே பேசியிருப்பேன், அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ நியூஸ் படிக்கலாம், ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும், பட் படிக்கும்போது உங்களுக்கு புரியணும். ஓகே, ஸோ படிக்கிறேன், இப்படி தான் பாருங்கள். தி சுப்ரீம் கோர்ட் in unanimous judgment effectively opened the doors for disqualification proceeding against the Maharashtra Chief Minister Eknath Shinde. Meaning Gurucha? Yes. Anti-Defection law padi, அவர் மேலே என்ன பண்ணலாம், நீங்கள் டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ரொசீடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். யாரால் பண்ண முடியும்? ஸ்பீக்கரால் பண்ண முடியும். ஏன் அவர் மேலே டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும்னா அவர் கட்சி விட்டு வெளியே வந்திருக்காரு, கட்சி தாவல் பண்ணியிருக்காரு. ஸோ டிஸ்குவாலிஃபை பண்ணலாமா வேணாமன்றதை யார் முடிவு பண்ணணும், ஸ்பீக்கரும் எலெக்ஷன் ஆப்ஷன் முடிவு பண்ணணும். இது பாயிண்ட். ரெண்டாவது த கவர்னர் பகத் சிங் கோஷியாரி erred in calling for a trust vote. கவர்னர் வந்து ட்ரஸ்ட் ஓட்டை கடை சொன்னார்ல, ஃப்ளோர் டெஸ்ட், அது வந்து தப்பாக சொல்லிட்டாரு. அதனால் அது சொன்னதால தான் உத்தவ் தாக்கரேவோட கவர்மெண்ட் என்னாச்சு 2022 கலைஞ்சு போச்சு. ஸோ அவரால் கவர்மெண்ட்டே கலைஞ்சு போன மாதிரி ஒரு வந்திருக்கு. ஸோ அது ஒரு முக்கியமான தப்புன்னு சொல்லிட்டு. பட் அடுத்த பாயிண்ட் பாருங்களேன், கோர்ட் ஆல்சோ said the governor Koshyari was right in inviting the Mr. Shinde to form the new government. அது புரிஞ்சா? ஏன்னா அவர் ரிசைன் பண்ணிட்டார், first வந்து அந்த ஃப்ளோர் டெஸ்ட் பண்ண சொன்னது தப்பு. பட் அவர் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் வேற வழி இல்லை, கவர்னர் பண்ணி ஆகணும், அடுத்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண சொல்லி தான் ஆகும். அப்போ இது வந்து ரைட் டு இன்வைட் வந்து கரெக்ட். அகைன் படிக்கிறேன். The court also said that the Governor Koshyari was right in inviting Mr. Shinde to form the new government, as Mr. Thackeray had resigned before the floor test. Floor test அவர் பண்ணாமலே ரிசைன் பண்ணதால வேற வழி இல்லை, கவர்னர் அடுத்த அளவுக்கு இன்வைட் பண்ணது கரெக்ட் தான். பட் ஃப்ளோர் டெஸ்ட் கூப்பிட்டீங்களே அது தப்பு. ஓகே, இந்த மாதிரி திஸ் மீன்ஸ் த ஷிண்டே கவர்மெண்ட் வில் கண்டினியூ இன் பவர் ஃபார் நவ். ஓகேவா? ஏன்னா அந்த சிஎம் ரிசைன் பண்ணிட்டார், அப்போ கவர்மெண்ட் இருக்கணும். அப்போ ஷிண்டே கவர்மெண்ட் இப்போ இருக்கும் கண்டினியூஸாக. பட் ஷிண்டே மேலே என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த ஆன்டிடிஃபெக்ஷன் லா போட்டு அவரை தூக்கிடலாமா, டிஸ்குவாலிஃபை பண்ணலாமான்றதை நீங்கள் முடிவு பண்ணலாம். இந்த பேரா முக்கியங்க, அதெல்லாம் படிக்கிறேன். உங்களுக்கு கான்செப்ட் மட்டும் படித்தா பேசுறது லைனும் புரியணும். இந்த படிங்களேன். த கவர்னர் ஹேட் நோ ஆப்ஜெக்டிவ் மெட்டீரியல் ஆன் தி basis of which he could doubt the confidence of the incumbent government. இந்த உத்தவ் தாக்கரே கவர்மெண்ட்டுக்கு வந்து உண்மையாகவே கான்ஃபிடன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து கவர்னர் டவுட் பண்ணுறாருல, அதுக்கான ஆப்ஜெக்டிவ் மெட்டீரியல் கிடையாது, சரியான காரணங்கள் கிடையாது. அடுத்து அந்த ஃப்ளோர் டெஸ்ட் cannot be used as a means to settle the difference within the political party. பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அதை நீங்கள் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கா இல்லையான்னு காட்டுறதுக்கு கவர்னர் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ கன்க்ளூஷன் என்ன, இந்த ஹெட்டிங் தான். ஆஃப்டர் தி வெர்டிக்ட், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் all eyes on speaker ராகுல் வரவேக்கர். இப்போ இந்த ஸ்பீக்கர் என்ன பண்ண போகிறாருன்னா எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு, ஸ்பீக்கர் என்ன பண்ணலாம், அந்த ஷிண்டேவை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாம், என்னென்ன கட்சி விட்டு வெளியே வந்திருக்காங்க. இப்போ அந்த முடிவு எடுக்கிறாரா இல்லையான்றதான் அடுத்த அப்டேட். அடுத்து தமிழ்நாடு அப்டேட் உங்களுக்கு தெரியும்ல, நம்ம நேற்றே பார்த்தோம்ல, தமிழகத்தோட அந்த மினிஸ்ட்ரி அவை வந்து மாற்ற போது பார்த்தோம்ல, அதோட மெயின் ரீசன் என்னன்னா பிடிஆர் இருக்காருல்ல, அவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார்ல, அவரை வந்து அந்த இடத்துல வந்து தூக்கிட்டு அவருக்கு ஐடி சர்வீஸை கொடுத்துட்டு அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் பதவியில் வந்து தென்னரசை போட்டாச்சு. ஓகேவா? ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஏன் தூக்கிட்டாங்க, அந்த பிடிஆர் ஏன் தூக்கிட்டாங்கிற காரணம் உங்களுக்கு தெரியும். அவரோட ஆடியோ ரிலீஸ் ஆச்சுல, அதுதான் மெயின் காரணம் நினைக்கிறேன். அந்த ஆடியோ கேட்குறதா இருந்தால் நீங்கள் யூடியூப்ல பாருங்கள். ஸோ வியாழக்கிழமை சீஃப் மினிஸ்டர் தன்னோட போர்ட்ஃபோலியோஸை, தன்னோட மினிஸ்டர் அவையை வந்து ரீஷஃபில் பண்ணுறாரு. ஸோ அதில் வந்து பிடிஆர், பழனி வேல் தியாகராஜன் ஆஃப் தி ஃபினான்ஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அவருக்கு இப்பொழுது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிஜிட்டல் சர்வீஸ் மினிஸ்ட்ரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார், எஸ் தென்னரசு. அடுத்து இந்த நியூஸும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இதுவும் கொஞ்சம் கான்ஸ்டியூஷனல் டிபேட் தான். ஃபர்ஸ்ட் நான் ஹெட்டிங் படிக்கிறேன், புரிதா பாருங்க. த டெல்லி கவர்மெண்ட் ஹேஸ் கண்ட்ரோல் ஓவர் பியூரோக்ராட்ஸ் சேஸ் சுப்ரீம் கோர்ட். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன், ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன். ஸோ ஃப்ரெஷர்ஸ் கிட்ட நான் கேட்க போகிறேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பேசிக் கொஸ்டின். இது வந்து டெல்லி, இது வந்து தமிழ்நாடு. டிஃப்ரென்ஸ் தெரியுங்களா உங்களுக்கு? டெல்லின்றது என்னது, யூனியன் டெரிட்டரி. ஓகே, தமிழ்நாடுன்றது ஸ்டேட். ஓகேவா? ஸ்டேட் வேறு, யூனியன் டெரிட்டரி வேறு, அது உங்களுக்கு தெரியும். இன்னொரு பாயிண்ட், டெல்லி யூனியன் டெரிட்டரியிலையும் ஒரு சிஎம் இருக்கார், யார், அரவிந்த் கெஜ்ரிவால். தமிழ்நாடு ஸ்டேட்லேயும் ஒரு சிஎம் இருக்கார், யார், ஸ்டாலின். ஓகே, யாருக்கு அதிகமான பவர்? ஓகே, தமிழ்நாடுக்கு தான் அதிகமான பவர். ஸோ ஜென்ரலாகவே ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற மினிஸ்டர்ஸ் தான், கவர்மெண்ட்டு தான் அதிகமான பவர். யூனியன் டெரிட்டரிக்கு வந்து அதிகமான பவர்ஸ் இருக்காது. ஏன்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ டெல்லின்றது என்னது, யூனியன் டெரிட்டரி ப்ளஸ் அது வந்து இந்தியாவோட கேபிட்டல். கரெக்டாக? அப்போ இந்தியாவோட கேபிட்டல் மேலே அதிக கண்ட்ரோல் யாரை வச்சுக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வச்சுக்கணும், ஏன்னா மெயின் பிளேஸ் அது. ஓகேவா? அதனாலே வந்து இந்த கவர்மெண்ட், டெல்லியில் இருக்கிற சிஎம் இருக்காங்களே, ஒரு கட்சி இருக்குல்ல ஆளுங்கட்சி, அந்த கட்சி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தாலும் இப்போ எல்லா அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. முக்கியமாக மூணு போகிற அவங்க கிடையாது, அதாவது பப்ளிக் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு பொது அமைதி உருவாக்குறது. இன்னொன்று போலீஸ் பவரும் அவங்களுக்கு கிடையாது, 1, 2. 3வது லேண்ட். ஓகே, ஸோ டெல்லியில் இருக்கிற அதிகாரத்தில் பப்ளிக் ஆர்டர், போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே யாரோட கண்ட்ரோல் வந்துடும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் வந்துடும், அதாவது பிரசிடென்ட் கண்ட்ரோலில் வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து நார்மல் தியரி, எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரியல் எக்ஸாம்பிள், ரியல் இஷ்யூ சொல்லிடுறேன். இப்போ வந்து ஒரு சிஎம் வச்சுக்கலாம், யார், அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லியோட சிஎம். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஃபைல் அனுப்புகிறாரு. ஓகேவா? சிஎம்னு வச்சுக்கலாம், இல்லை அவரோட மினிஸ்டர் சொல்லலாம். ஒரு மினிஸ்டர் வந்து ஒரு ஃபைல் அனுப்புகிறாங்க, யாருக்கு அனுப்புவாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு அனுப்புவாங்க. கரெக்டாக? எஸ். இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த ஃபைல்ஸ்லாம் பார்க்காம, இந்த சிஎம்முக்கு மினிஸ்டர் மரியாதை தராமல் டேரெக்டாக அந்த ஃபைலை கவர்னருக்கு அனுப்பிடுறாங்க. கவர்னர் என்ன பண்ணிடுறாங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிடுறாரு. முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ இந்த ஃபைல் என்ன ஆகுது, ரிசர்வ் ஆகிடுதுல. என்னது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கும் என்ன மைண்டில் ஓடுதுன்னா, இந்த மினிஸ்டர் சொல்கிறதெல்லாம் அதிகாரம் கிடையாது, நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது, நமக்கு வேலை தர்ற அதிகாரம்லாம் கவர்னருக்கும் கவர்னரோட சீனியர் யார், பிரசிடென்ட்டுக்கு தான் அதிகாரம் உண்டு. இந்த கவர்மெண்ட் சொல்கிறது கேட்க தேவையில்லைன்றது தான் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோட ஆக்டிவிட்டிஸ். இப்போ இந்த கவர்மெண்ட் இருக்குல்ல, அரவிந்த் கெஜ்ரிவால் கவர்மெண்ட், இவங்க வந்து கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, நாங்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த ஒரு கவர்மெண்ட். ஓகேவா? இப்போது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் அந்த ஏரியாவோட, டிஸ்ட்ரிக்டோட அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துப்பாங்க. இப்போ நாங்கள் சொல்கிறது ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேட்கலன்னா ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி என்ன பிரயோஜனம்? எங்களால் ஒரு டெய்லி அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கே பண்ண முடியலையே, இது சரியா இல்லையா அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு எங்கே வைக்கிறாங்க? கோர்ட்டில் வைக்கிறாங்க. இப்போ கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த பப்ளிக் சர்வன்ட்ஸ், இந்த எல்லா கேடருமே கவர்மெண்ட் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். ஓகே, ஏன்னா கவர்மெண்ட்ன்றது டெல்லி கவர்மெண்ட்ன்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். அப்போ அவங்க சொல்கிறத கேட்டாகணும். நீங்கள் சும்மா கவர்னர் இருக்கலாம், எல்லாத்தையும் அனுப்பிட முடியாதுன்னு தான் பாயிண்ட் ரிசல்ட். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுல. செகண்ட் பாயிண்ட் அந்த கோர்ட்டில் ஆக்சுவலாக இப்போ இந்த ஒரு 2 பேரா படித்தோம்ல, அந்த 2 பேரா ஷார்ட்டாக போய் படிச்சிருக்கோம். ஆக்சுவலாக அந்த ரிப்போர்ட் 104 பேஜ் இந்த ரிசல்ட் திருப்பு. ஓகேவா? ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், டெல்லியோட கவர்னர் இருக்கார்ல, அவர் அவர் கவர்னர் யாருக்கு கண்ட்ரோலு? பிரசிடென்ட்டுக்கு தான், கரெக்டாக? அதனால் நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஏதாவது சொன்னாருன்னா கேட்காமலாம் இருக்கக்கூடாது. கவர்னர் கண்டிப்பாக சீஃப் மினிஸ்டர் சொல்கிறத கேட்டே ஆகணும். கவர்னர் மஸ்ட் கெட் அட்வைஸ். என்ன வச்சுக்கலாம், சிஎமோட அட்வைஸ் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் கவர்னர் பண்ணணும், ஒர்க் பண்ணணும். அதுக்கான ஆர்டிக்கலே இருக்குது 239AA. ஸோ டெல்லி கவர்னர் ஆர்டிகல் 239AA பேஸ் பண்ணி சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரோ அவர் அட்வைஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்ணுங்க. பிரசிடென்ட் சொல்கிறத கேட்கக்கூடாது, எல்லாத்துக்கும் பிரசிடென்ட்டுக்கு எல்லா ஃபைல் அனுப்பக்கூடாது அப்படின்றது தான் ரெண்டாவது கன்க்ளூஷன். ஓகேவா? மூணாவது முக்கிய பாயிண்ட், இதெல்லாம் சொல்லிட்டு அகைன் சொல்கிறாங்க. ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், பப்ளிக் சர்வெண்ட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் சொல்கிறத கேட்கலாம். பட் டெல்லி கவர்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட் லிஸ்ட் பண்ணல, அந்த 3 பவர் கிடையாது. அதாவது பப்ளிக் ஆர்டரோ இல்லை போலீஸோ லேண்டோ, இது சம்மந்தப்பட்ட அதிகாரம் இப்பொழுதும் போல் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்குது. இதில் கை வைக்க முடியாது. ஓகேவா? இது யார் கிடையாது? டெல்லி கவர்மெண்ட்டுக்கு இந்த பவர் கிடையாது. ஸோ இந்த தீர்ப்பில் கடைசியாக முடியும் போது ஒரு வார்த்தை சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, இந்த முடிவை நாங்கள் ஏன் எடுத்தோம்னா ட்ரிபிள் செயின் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணது சுப்ரீம் கோர்ட். ஒரு நான் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன், என்ன போச்சா? ட்ரிபிள் செயின் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது இது ஒரு செயின் மாதிரி. இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல, சிவில் சர்வன்ஸ் அவங்க என்ன பண்ணுன்னா அவங்க செஞ்ச எல்லா வேலையுமே தேர் அக்கௌண்டபிள் டு மினிஸ்டர்ஸ், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட மினிஸ்டர்ஸ்க்கு அக்கௌண்டபிள். இவங்க எல்லாத்தையும் சொல்லி தான் ஆகணும், யார்கிட்ட? மினிஸ்டர் கிட்ட எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும். சிமிலர்லி மினிஸ்டர் யாருக்கு அக்கௌண்டபிள்னா பார்லிமெண்ட்டுக்கு அக்கௌண்டபிள், பார்லிமெண்ட் யாருக்கு அக்கௌண்டபிள்னா மக்களுக்கு அக்கௌண்டபிள். ஓகேவா? ஸோ சிவில் சர்வெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், மினிஸ்டர் வச்சுக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட், பார்லிமெண்ட், இந்த 3 பேருமே கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒர்க் பண்ணுங்க. மக்கள் தான் பேஸு. இந்த ஆர்டர் கொடுக்குறது சிவில் சர்வெண்ட் மினிஸ்டர் சொல்கிறத கேட்கணும், மினிஸ்டர் யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி? பார்லிமெண்ட். இந்த ஆர்டர் பேர் தான் ட்ரிபிள் செயின் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிஸ்னஸ் பேஜுக்கு வந்துருங்க. இந்த ஹெட்டிங் படிங்க, உங்களுக்கு மீனிங் பற்றி தான் சொல்லி பார்க்கலாம். ஜிஎஸ்டி இன்வாய்சிங் டு இன்க்ளூட் ஸ்மாலர் ஃபார்ம்ஸ் ஃப்ரம் August 1. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எந்த கம்பெனிஸ்லாம் வருஷத்துக்கு ஒரு 10 கோடி வச்சுக்கலாம். ஓகேவா? உனக்கு வருஷம் 10 கோடி டேர்ன் ஓவர்னா நீ என்ன பண்ணணும்னா நீ எல்லாருக்கும் பில்லு தரல, அந்த பில் எல்லாமே ஆன்லைன் பில்லாக இருக்கும். அதாவது இன்வாய்சிங், இன்வாய்ஸ்னால் பில் வச்சுக்கலாம். ஓகேவா? 10 கோடிக்கு மேலே டேர்ன் ஓவராக இருந்துச்சுன்னா நீ உன்னோட எல்லா பில்லையுமே ஆன்லைனில் பண்ணணும், இன்வாய்சிங். அப்போ எங்களுக்கு என்ன இருக்கும், ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணுறதுக்கு, டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதான் பிளான். இது ஆல்ரெடி இருந்தது. இப்போ August 1 என்ன பண்ண போகிறாங்கன்னா எந்தெந்த கம்பெனியோட டேர்ன் ஓவரில் 5 கோடியோ, ஃபஸ்ட்டு 10 கோடி இருந்துச்சு, இப்போ 5 கோடி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், இன்வாய்ஸிங் ரெடி பண்ணி ஆகணும். கோர்ட் புரிஞ்சிச்சுல? எஸ். இப்போ இந்த பேரை படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கவர்மெண்ட் 5 கோடியில் 10 கோடியிலேருந்து 5 கோடியாக குறைக்கிறதுல ஒரு மெயின் எய்ம் என்னவாக இருக்கும்? அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தவங்க நம்மகிட்ட பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா பேப்பரில் பில் எழுதி தருவோம், கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைனில் தான் எல்லா பில்லும் சொல்கிறாங்க. யார்? ஃபஸ்ட்டு 10 கோடிக்கு மேலே இருக்கிறவங்கள. இப்போ என்ன சொல்கிறாங்க, 5 கோடி ப்ராஃபிட் இருந்தாலுமே, 5 கோடி டேர்ன் இருந்தாலுமே என்ன பண்ணுவோம், ஆன்லைனில் பில்லு ஒன்று சொல்கிறாங்கன்னா இது மெயின் ஏப் என்னவாக இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் தன்னோட டேக்ஸ் பேஸ் இருக்குல்ல அதை அதிகமாக ட்ரை பண்ணுது. அப்போது நிறைய பேர் இப்போது ப்ராஜெக்ட் புரிஞ்சுல? சிம்பிளாக சொல்லணும்னா 10 கோடிக்கு மேலே சம்பாதிக்கிற ஒரு கம்பெனி அவங்க லிஸ்ட் பண்ணால் சில பேர் தான் வருவாங்கள்ல, 5 கோடின்னு வச்சா நிறைய பேர் வருவாங்கள்ல. இப்போ நிறைய பேரை டேக்ஸ்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு ஐடியா தானே இது. இன் ஏ மூவ் தட் ஆட் டு தி கம்ப்ளைன்ஸ் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ் அண்டர் ஜிஎஸ்டி ரெகிம் வில் எக்ஸ்பேண்டிங் தி டேக்ஸ் நெட். மீனிங் புரிஞ்சா? டேக்ஸ் நெட்டை அதிகமாக்குறாங்க. நெட்னா வலை வச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 10 கோடிக்கு மேலே இருக்கிற கம்பெனி தான் வலை போட்டாங்க. இப்போ 5 கோடி ப்ராஃபிட் இருந்தாலே வலை போட்டுறாங்க. அப்போ நிறையா அந்த வலையில் யார் இருப்பாங்க, நிறைய பேர் மாட்டுவாங்க, கரெக்டாக? ஸோ டேக்ஸ் நெட்டு அதிகமாகுது. இதனால் இன்வாய்ஸ்னால எதை பேஸ் பண்ணி அமௌண்ட்டை குறைச்சதால. அடுத்து இந்த நியூஸ் பாருங்களேன், பாகிஸ்தானோட சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா இம்ரான் கானோட அரெஸ்ட் இருக்குல்ல அது இல்லீகல், ஸோ அவரை உடனடியாக ரிலீஸ் பண்ணுங்க, ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த தீர்ப்பு எதனோட ரிஃப்ளெக்ஷன்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பாகிஸ்தானில் இருக்கிற மிலிட்ரி மீடியா விங் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கு. அந்த இம்ரான் கான் அரெஸ்ட் பண்ணார்ல, அது வந்து பாகிஸ்தான் ஹிஸ்ட்ரியோட டார்க் சாப்டர். அது அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய அட்டாக்ஸ் ஆர்மி ப்ராப்பர்ட்டிஸ் மேலே, ஆன்டி ஆர்மி ஸ்லோகன்ஸ் நிறைய வந்திருக்கு அப்படின்னு வந்து அந்த ஆர்மி விங்கு வந்து சப்போர்ட்டாக பேசுகிறதால, இம்ரான் கான் சப்போர்ட்டாக பேசும்போது சுப்ரீம் கோர்ட்டும் அதை யூஸ் பண்ணி பேசுதுன்னு நினைக்கிறேன். அகைன் இந்த வேர்ல்டு பேஜில் இந்த கீழே ஒரு நியூஸ் இருக்கு பாருங்களேன், டாப் சாரி பாட்டம் கார்னரில். இந்த நியூஸோட ஹெட்டிங் படிங்களேன், உஸ்பெகிஸ்தான் ஒன்ஸ் எ பேக்கர் ஆஃப் ஆன்டி தலிபான் ஃபோர்ஸஸ் நோ பெட்ஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட். மீனிங் புரியுதா? ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மேப் பாருங்களேன். இந்த மேப்பில் ஆப்கானிஸ்தான் பார்த்துட்டிங்களா? இது ஆப்கானிஸ்தானா? ஆப்கானிஸ்தானை பார்டர் பண்ணுற கண்ட்ரீஸ்லாம் பாருங்களேன். லெஃப்ட் பக்கம் வெஸ்ட் பக்கம், இது வெஸ்ட் தானே, இது வெஸ்ட், இது வெஸ்ட்டு, இது ஈஸ்ட். ஈஸ்ட் பக்கம் இங்கே இருக்கு பாருங்க, ஆப்கானிஸ்தான் இங்கே முடியுதா? ஸோ இந்தியா இங்கே வருது பாருங்க. ஸோ இந்தியா டச் ஆகுதா? எஸ், இந்தியா டச் ஆகுது. ப்ளஸ் இந்த பக்கம் வந்து ஆப்கானிஸ்தானா ஈரானு, துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், டஜகிஸ்தான் இதெல்லாம் டச் ஆகுதுல்ல? எஸ். ஆக்சுவலாக ஆப்கானிஸ்தானில் வந்து ஒரு டெரரிஸ்ட் குரூப் இருந்துச்சு, அது பேர் உங்களுக்கு தெரியும்ல? எஸ், தாலிபான். ஓகேவா? இவங்க யார்? இவங்க டெரரிஸ்ட் தானே. அப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆப்கானிஸ்தான் இன்னொரு பாயிண்ட் புரியுது அவங்களுக்கு. அப்போது டர்க்மெனிஸ்தானுக்கு பக்கத்து வீடு யார்? ஆப்கானிஸ்தான். ஈரானுக்கு பக்கத்து வீடு யார்? ஆப்கானிஸ்தான். அப்போ இவங்க எல்லாருக்குமே பக்கத்து வீடு யாருக்கு? ஆப்கானிஸ்தான் இருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் சேஃபாக இருந்தால் தான் அவங்களால சேஃபாக இருக்க முடியும், கரெக்டாக? எஸ். அப்போ அவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, தாலிபான் ஒரு டெரரிஸ்ட் இருக்குல்ல, அதை அழிக்கணும், அவங்களுக்கு எதிராக இருந்தாங்க. பட் என்ன அன்ஃபார்ச்சுனேட் என்ன ஆயிடுச்சு, இப்போ ஆப்கானிஸ்தானில் எந்த கவர்மெண்ட் இருக்குது? தாலிபான் டெரரிஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுறாங்க, முக்கியமாக உஸ்பெகிஸ்தான் என்ன பண்ணுறதுன்னா ஒரு மீட்டிங் போடுது. நம்ம தாலிபான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதால் இப்போ அவங்க எதிர்க்க முடியாது, எதிர்த்தா நம்ம பிரச்சனை ஆகிடும். அப்போ நம்ம எல்லாரும் ஒரு மீட்டிங் போடுவோம், ஒரு மீட்டிங் போட்டு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானோட ஒரு மினிஸ்டரையும் மீட்டிங்கில் கொடுக்குறாங்க. டர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், டஜகிஸ்தான் எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்கில் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபான் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு மினிஸ்டர் கூப்பிட்டுருக்காங்க. என்ன அர்த்தம், தாலிபானை ஒரு வழி இல்லாமல் சப்போர்ட் பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணுறாங்க. யார்? நெய்பரிங் கண்ட்ரிஸ். அப்போ என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஆப்கானிஸ்தானில் அமைதி முக்கியம் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும், இதுக்கெல்லாம் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடலான்னு சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, டெரரிஸ்ட்டோ யாரோ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணால் அந்த கவர்மெண்ட்டுக்கான பயமும் மரியாதையும் ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த நியூஸ் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. யூகே இருக்குல்ல? எஸ். யூகே என்ன பண்ணுறாங்கன்னா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, தன்னோட க்ரூஸ் மிசைலில் அனுப்பி வச்சு அகெயின்ஸ்ட் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அகெயின் இந்த 15th பேஜ் பாருங்களேன், இது ஃபுல்லாகவே இந்த மகாராஷ்டிரா தான். ஷிண்டே மகாராஷ்டிரா, சுப்ரீம் கோர்ட் சிஜே சொன்னது, ஸ்பீக்கர் பற்றி பேசுகிறது, அகெயின் கவர்னர், அகெயின் சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணது, எல்லாத்த பற்றியும் பேசுகிறாங்க. டைம் தான் படிங்க, அது யூஸ் இல்லை. மேபி சொன்ன ஸ்டோரி வந்து உங்களுக்கு லைன் பை லைன் புரியுதுன்னா செக் பண்ணிக்கலாம், பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லைங்க, பட் ஒரு அப்டேட் இது முக்கியம். ஒயிட் ஹவுஸோட ப்ரெஸ் செக்ரட்டரி பேர் வந்து கெரைன் ஜீன் பேர். அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க, மோடி வந்து யூஎஸ்க்கு வரப்போகிறாரு, அப்போ அவர் வந்து ஒயிட் ஹவுஸ்க்கு வரும்போது அவருக்கான ஹானர் வந்து கொடுக்கப்படுமா? ஏன்னா வந்து மோடியோட கவர்மெண்ட்டில் இந்தியாவில் நிறைய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடந்திருக்கு, அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கான உரிய மரியாதை கிடைக்குமா? இல்லை ஒயிட் ஹவுஸ் இது எப்படி பார்க்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டதுக்கு சொல்கிறாங்க, ஜோ பைடன் தானே பிரசிடென்ட் யூஎஸ், கண்டிப்பாக வந்து மோடி கிட்ட மோடி நம்ம இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் ஒரு லாங் கேம் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, டிஃபென்ஸில், செக்யூரிட்டியில், அட் த சேம் டைம் ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூலையுமே. ஸோ கண்டிப்பாக வந்து ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம், அதையும் பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அது புரியுதா? வழக்கமாக இந்த மீட்டிங் நடக்குதுல்ல, மெயின் ஏம் என்னது, ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் எதை பொறுத்திருக்குன்னா, இப்போ இது இந்தியா வச்சுக்கலாம், இந்தியா வந்து ஒரு 100 பொருளை உற்பத்தி பண்ணி விற்குது, இவன் 1000 பொருளை உற்பத்தி பண்ணி விற்கிறான். யார் பணக்கார கண்ட்ரி? இவன் தானே. லாஜிக் புரியுதா? எஸ். ஒரு கண்ட்ரி பயங்கரமான பெரிய கண்ட்ரின்னு சொல்கிறாங்கன்னா அது நிறைய பொருளை விற்றுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா வந்து ஒரு 10 சோப் டப்பா விற்குது வச்சுக்கலாம், இப்போ யூஎஸ் வந்து ஒரே ஒரு பெரிய கன்று விற்கிறது வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ கன்று விற்றா அதிக காசு வரும்ல. ஸோ நிறைய பொருள் விற்கிறது முக்கியம், எந்த பொருள் விற்கிறன்றது முக்கியம். அப்போ யூஎஸ்க்கு வந்து சரி, இந்தியாவுக்கு யூஎஸோட ஹெல்ப் எதுக்கு தேவைன்னா அவனோட பொருளை வாங்கிக்கிறது. ஸோ ஒரு சிஎம்ஓ, பிரைம் மினிஸ்டரோ ஒவ்வொரு ஊருக்கு போய் ட்ராவல் பண்ணுறாருல, போய் பார்க்குறாரு, எதுக்குன்னா ட்ரேட் டெவலப் பண்ணுறது, இந்த பொருளை வாங்கிக்கோங்க, அந்த பொருளை வாங்கிக்கோங்க, இதை டெவலப் பண்ணுங்க, இதான் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரேடு விஷயத்துக்கு நடுவில் ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூலாம் பேசுவாங்களா? பேச மாட்டாங்களா? அது பேசினா வந்து நீங்கள் என் கண்ட்ரி பற்றி பேசுகிற ஒரு டிபேட் இருக்கும்ல, மோஸ்ட்லி பேச மாட்டாங்க. இப்போ யூஎஸ் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் வந்து அதெல்லாம் நாங்கள் அது அதுக்கு வெக்கப்பட மாட்டோம், நாங்கள் வந்து ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ பற்றியும் லீடு கான்வர்சேஷனில் பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. த பிரசிடென்ட் ஜோ பைடன் நெவர் ஷைஸ் அவே ஃப்ரம் ஹேவிங் கான்வர்சேஷன் ஆன் ரைட்ஸ் இஷ்யூஸ் வித் அதர் லீடர்ஸ். மற்ற லீடர்ஸ் கூட ரைட்ஸ் இஷ்யூ பற்றி நாங்கள் பேசுவோம், அது வந்து தப்பு கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த டான்ஸ் வந்து நோட் பண்ணிக்கங்க, இந்த டான்ஸ் பேர் வந்து சாம் டான்ஸ். அதில் போட்டிருக்கோம் பேப்பர் வச்சு, தெரியும் உங்களுக்கு. சாம் டான்ஸ் ஹிமாச்சல் பிரதேஷில் நடத்தப்படுற டான்ஸ். நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவோம்ல, அந்த மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ்காரங்க வந்து புத்த ஜெயந்தி கொண்டாடுவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட ஊருக்குள்ளே இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் இருக்குல்ல, அதை ஓட்டுறதுக்கு இந்த டான்ஸ் ஆடுவாங்க. இந்த தலையில் வந்து ஒரு போட்டிருக்காங்களே ஈவில் மாதிரி, இதை போட்டு துருத்துவாங்க, தப்பான விஷயங்களை வெளியே துருத்துறதுக்கு டான்ஸ் பண்ணி சாம் டான்ஸ். இந்த நியூஸ் வந்து ஃபியூச்சரில் இன்னும் டீட்டெயில்டாக வரும். இப்போதைக்கு வந்து செமி கிரையோஜெனிக் என்ஜின்னா என்னென்னு பாருங்கள், ஓகேவா? ஒரு ராக்கெட் வந்து மேலே போகிறதுக்கு ஃபியூல் தேவையில்ல, அந்த ஃபியூல் வந்து லிக்விடாக இருக்கணுமா கேஸாக இருக்கணுமா நிறைய இருக்குல்ல, அது ஒரு மெத்தட் வந்து செமி கிரையோஜெனிக். ஸோ செமி கிரையோஜெனிக்னா என்னன்றது மட்டும் பாருங்கள். சிம்பிளாக இது நான் வச்சுக்கோங்க, லிக்விட் ஆக்சிஜனையும் பயன்படுத்துவாங்க, லிக்விட் ஹைட்ரஜனையும் பயன்படுத்துவாங்க. ஒன்று ஆக்சிடைஸ் இருக்குது, இன்னொன்று ப்ராப்ளம் இருக்குது. அது டீட்டெயிலில் பாருங்கள், நான் அத்தனை வீடியோ போடுறேன். நேற்று கர்நாடகா எலெக்ஷன் பார்த்தோம்ல, 73.19% பார்த்தோம்ல, இது வரைக்கும் கர்நாடகாவிலே ஹையஸ்ட் ஹிஸ்டாரிக் ரெக்கார்டு இதுதான். இது வழக்கமாக சொல்கிறது உங்களுக்கு, கர்நாடகாவோட கேபிட்டல் முக்கியமான பிளேஸ் இது பெங்களூரில். எஸ், படித்தவங்க அதிகமாக இருக்கிற ஊர் பெங்களூர் தானே, பட் அந்த ஊர்லேருந்து மட்டும் ஓட்டு போடுறவங்க ரொம்ப கம்மியாக வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த தடவை ஓட்டு போடுறது வந்து 55% தான், பட் லாஸ்ட் இயர் வந்து 54.6% ஓட்டு போட்டாங்க, இப்போ 50%. ஸோ இவ்வளோ கம்மியாக ஓட்டு போட்டிருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஆவரேஜ் பார்க்கும்போது 73.19% வந்திருக்கு. அது வந்து ஒரு பயங்கரமான ஹிட்டு. ஸோ அகைன் ப்ரூவ் ஆகுது பாருங்கள். முக்கியமாக மண்டியா தொகுதி, ஹோஸ்கோட் தொகுதி, இதெல்லாம் வந்து ரூரல் தொகுதி, அந்த தொகுதி தான் இது ஹையஸ்ட் 91%, 90% ஓட்டு வந்து போட்டிருக்காங்க.